ஹாய் விவாஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.5. அதில் ஃபர்ஸ்ட் சம் யூசிங் த ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜி கிவன் பிலோ ஃபைன் எஃப் ஆஃப் ஜி அண்டு ஜி ஆஃப் எஃப். எஃப் அண்ட் ஜி கொடுத்து எஃப் ஆஃப் ஜி அண்டு ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செக் வெதர் எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் ஜி ஆஃப் எஃப் ரெண்டும் ஈக்குவலாக சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. இந்த சம்மில் இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து ஏற்கனவே வீடியோஸில் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து 5th பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, 5th பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x²-1, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 1+x சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது க்வெஷனில் ஜி ஆஃப் எஃப் எஃப் ஆஃப் ஜி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி, எஃப் ஆஃப் ஜி வந்து எப்படி எழுதுவோம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி எழுதுவோம். நெக்ஸ்ட்டு எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, 1+x இந்த பாயிண்டில், 1+x. இப்போது இது எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து 1+x இருக்குது. ஸோ அந்த ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸ் இருக்கிற இடத்துல 1+x, இங்கேயும் 1+x. ஸோ பாருங்கள், 4 எக்ஸ் இருக்கிற இடத்துல 1+x²-1, அந்த ஸ்கொயர் தான். ஓகேவா, இப்போது 4 இது வந்து a+b² ஃபார்முலா படி இருக்குது. அந்த மெத்தடில் a+b² எப்படி எழுதுவோம், a²+b²+2ab சொல்லி எழுதுவோம். அந்த ஃபார்மேட்டில் இதுவும் வந்து எழுத போகிறோம். பாருங்கள், 1a²+b வந்து எக்ஸ், x²+2ab வந்து ஏ வந்து 1, பி வந்து எக்ஸ். ஓகேவா, அவ்வளோதான். -1, இப்போ 4 அது சால்வ் பண்ணுங்கள். 1² 1, x², ப்ளஸ் இது 3 மல்டிபிள் பண்ணுங்கள், 2 1 2 இன்ட்டு எக்ஸ், 2x, -1. இப்போது இந்த 4 வந்து உள்ளார மல்டிபிள் பண்ண போகிறோம். 4 1 4 ப்ளஸ் 4x², 4x²+4 2 8x -1. இப்போ இது ஆர்டர் எழுதிக்கலாம், 4x²+8x, இந்த கான்ஸ்டன்ட் மைனஸ் பண்ணிக்கலாம். 4 11 பிரச்சனை, 3 பிக் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ், ஸோ +3. இது வந்து எஃப் ஆஃப் ஜி ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜி ஆஃப் எஃப், ஜி ஆஃப் எஃப், ஜி ஆஃப் எஃப் எப்படி எழுதுவோம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி எழுதுவோம். இப்போது ஜி எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4x²-1 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து 4x²-1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும், இங்கேயும் 4x²-1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஜி போட தேவையில்லை, அந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதில் தான் 1+x, எக்ஸ் இருக்கிற இடத்துல 4x²-1, 1+1-1 கேன்சல் ஆகிடும், மீதி வந்து 4x² தான் இருக்குது, அது மட்டும்தான். இது ஜி ஆஃப் எஃப் ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். இப்போது எங்களுக்கு வந்து க்வெஷனில் எஃப் ஆஃப் ஜி ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவலாக பார்க்க சொல்லியிருந்தாங்க. இதில் இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 4x²+2 8x+3 இருக்குது, செகண்ட் வந்து 4x² இருக்குது, ரெண்டும் அன்இக்குவலாக இருக்குது. ஸோ தெர்ஃபோர் எஃப் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் ஜி ஆஃப் எஃப், ரெண்டும் அன்இக்குவல், அவ்வளோதான். இதோட இந்த ஃபஸ்ட்டு சம் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.